ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இருக்க பிளேஸ் வந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ். மீட் பண்ணுற பர்சன் மிஸ்ஸஸ் சுமதி, இன்சார்ஜ் ஆஃப் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ். வாங்க மீட் பண்ணலாம். ஹலோ மேம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்கள் துறை சார்ந்த நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்குது மேம். சரி, என்னோடய முதல் கேள்வி என்னென்னா, அலைட் ஹெல்த் சயின்ஸ்னால் என்ன மேம்? என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறீங்க மேம்? அலைட் ஹெல்த் சயின்சஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹெல்த் செக்டார் பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஆகணும் இங்கே. ஸோ ஹெல்த் செக்டார் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ராப்பிட்லி க்ரோயிங் இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்ட் அண்ட் இந்தியா இஸ் பிகமிங் த குளோபல் ஹெல்த் கேர் ஹப். ஸோ எவ்ரி டே நம்ம வந்து வி ஆர் ஃபேஸிங் நியூ டிசீசஸ், த நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் இஸ் கெட்டிங் ஹை அண்ட் தர் ஈஸ் அ இம்மென்ஸ் டிமாண்ட் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் இன் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் தான் இந்த ஹெல்த் செக்டரை ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு நேராக எடுத்துகிட்டு போகிறது இந்த இந்த ரீசன்ஸ்னால தான் இது போயிட்டுருக்குது. ஸோ இங்கே வந்து நான் மெயினாக சொல்கிறது வந்து அலைட் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ்ன்றது யார், அது உங்களோட க்வெஸ்டின். ஸோ இந்த அலைட் ஹெல்த் பர்சனல்ஸ்ன்றது ஹீ இஸ் அ பர்சன் ஹூ ஹெல்ப்ஸ் த டாக்டர் ஆர் ஹூ அசிஸ்ட் த டாக்டர் ஃபார் த பெட்டர் டயக்னோசிஸ் அண்ட் ஃபார் த பெட்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் தெரபிஸ். எப்படி ஒரு ஹெல்த் செக்டரில் ஒரு டாக்டர் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீ கேன் நாட் செப்பரேட் போத் ஆஃப் தம். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் வரப்போ அந்த டாக்டருக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி எவ்ரி பேஷண்ட்டுக்கும் தே ஹாவ் தேர் ஓன் ரைட்ஸ். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரைட் என்ன அப்படின்னா, த ரைட் ஃபார் த குவாலிட்டி ஆஃப் பேஷண்ட் கேர், ரைட் டு குவாலிட்டி பேஷண்ட் கேர் அண்ட் த என்ஹான்ஸ்ட் பேஷண்ட் கேர். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு மேம்படுத்தப்பட்ட அதே நேரம் தரமான சிகிச்சை போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹெல்த் செக்டர் அல்லது ஒரு பேஷண்ட்டோட முக்கியமான உரிமை. ஸோ அந்த உரிமையை நம்ம ஹெல்த் டீமில் இருக்க ஒவ்வொருத்தரும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பர்சன் தான் இந்த அலைட் ஹெல்த் பர்சனல்ஸ். ஸோ இந்த அலைட் ஹெல்த் பர்சனல்ஸ் இந்த பேஷண்ட்டோட உரிமையை கரெக்டான வழியில் அந்த டாக்டர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த அந்த பேஷண்ட் அந்த உரிமையை அனுபவிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறவங்க அலைட் ஹெல்த் பர்சனல்ஸ். என்னோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறீங்க, என்ன ஸ்பெஷல் இருக்குது மேம் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸில்? எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸஸ் வந்து இட் இஸ் அஃபிலியேட்டட் டு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஃப்ரம் 2019 ஆன்வர்ட்ஸ் வி ஆர் ரன்னிங் தீஸ் கோர்சஸ். ஸோ இங்கே வந்து த மோஸ்ட் டிமாண்டில் இருக்கிற கோர்சஸ் மட்டும் நம்ம பிக் பண்ணி வி ஆர் ரன்னிங் த கோர்சஸ். ஸோ வி ஆர் ரன்னிங் அஸ் ஆஃப் நவ் வி ஆர் ரன்னிங் 5 இம்பார்ட்டண்ட் கோர்சஸ். ஒன் இஸ் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி அண்ட் பெர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி, அண்ட் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. அண்ட் ஃப்ரம் திஸ் இயர் ஆன்வர்ட்ஸ் 3 மோர் கோர்சஸ் ஆர் கோயிங் டு பி ஆட் ஆன், தட் இஸ் பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கோர்சஸ் வி ஆர் ஆஃபரிங் ஃப்ரம் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ். எவ்வளோ டியூரேஷன்ஸ் வரும் இந்த கோர்சஸ்லாம் மேம்? ஆல் த கோர்சஸோட டியூரேஷன் இஸ் இட் இஸ் 3+1, 3 இயர்ஸ் கோர்ஸ் ப்ளஸ் 1 இயர் ஆஃப் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த கோர்ஸ்க்கு அவங்க அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ எனி கேண்டிடேட் அவங்க +2 முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வித் 3 இம்பார்ட்டண்ட் திங். ஒன் இஸ் தே ஷுட் பி ஃப்ரம் த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் மேக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும், வித் மினிமம் ஆஃப் 35% ஆஃப் மார்க்ஸ் அஸ் பர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி நாம்ஸ். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இருந்தாலே, இந்த எலிஜிபிலிட்டி இருந்தாலே தே கேன் கெட் இன் டு அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ். அண்ட் செகண்ட் வந்து ஏஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏஜ் வந்து ஒரு அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கு வரணும்னா அந்த கேண்டிடேட் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 17 இயர்ஸ், மினிமம் ஆஃப் 17 இயர்ஸ் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். இல்லை அப்படின்னா அந்த அகாடமிக் செஷனோட 31st December வர்றப்போ அவங்க வந்து 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் க்ரைட்டீரியா. தேர்ட் வந்து, இஃப் த கேண்டிடேட் வந்து தே ஹவ் கம்ப்ளீட்டட் தேர் ஹையர் செகண்டரி கோர்ஸ் அதர் தென் தமிழ்நாடு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்.
ஸோ இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்குன்னு ஒரு சர்டன் ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ் இருக்குது தட் வாஸ் செட்டட் பை த யூனிவர்சிட்டி. ஸோ அந்த ஃபீஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க சப்மிட் பண்ணி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னா தென் தே ஆர் எலிஜிபிள் டு கெட்டிங் டு த கோர்சஸ். ப்ளஸ் டூவில் கண்டிப்பாக அவங்க மேக்ஸ் படிச்சுக்கணுமா மேம் இல்லை பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பியூர் சயின்ஸ் எடுக்கலாம் மேம். தட்ஸ் வாட் ஐ டோல்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இல்லைனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் ஸுவாலஜி இதுதான் அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் அட்மிஷன். மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் இதே கோர்சஸ் இருக்கும் உங்கள் இன்ஸ்டியூஷன்லேயும் இருக்குது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேம்? மேம் ஷால் ஐ ரீஃப்ரேம் த க்வஸ்டின் தட் வை ஒன் ஷுட் சூஸ் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஸ்டூடெண்ட்டை வந்து நாளைய சமுதாயத்தில் வரதான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கே நமக்கு அவனுக்கு ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா த டீப் ரூட்டட் அண்ட் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் தட் இஸ் த டிசைன் திங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் திஸ் ஃபைவ் பில்லர் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த டிசைன் திங்கிங் ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ இது வந்து இட் இஸ் அ ட்ரைவிங் என்ஜின். ஸோ இது மூலமாக ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் இண்டஸ்ட்ரியில் வர்ற ப்ராப்ளம்ஸை வித் த ஹெல்ப் ஆஃப் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் வச்சு அவங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு யூனிக் ஃபீச்சர் தான் நம்ம ஸ்டூடெண்ட்டை மற்ற இன்ஸ்டிடியூஷனோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணி காட்டுறது. ஸோ ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனோட லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அவங்கள வந்து இது ஒரு ஆர்டினரி பர்சன் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதே மாதிரி எஸ்என்எஸ்ஸோட சக்ஸஸ்ஃபுல் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு மெயின் ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னா இந்த டிசைன் திங்கிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரீசன் வை த ஸ்டூடெண்ட் ஷுட் சூஸ் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். செகண்ட் ரீசன் நான் சொல்கிறது வந்து ஒன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் உள்ளே வந்ததுமே அவனோட ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுறது வந்து அவனோட டேலண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அவனோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டேலண்ட்டை எப்படியெல்லாம் அவன் வளர்க்கலாம் ஹவு வி கேன் க்ரூம் ஹிஸ் டேலண்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நம்ம திங்க் பண்ணி அந்த டேலண்ட்டை வளர்க்குறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ண முடியுமோ அதுக்குள்ளே மாடியூல்ஸ் என்னென்னலாம் நம்ம பண்ணுனா அவனோட டேலண்ட் வளருமோ அதுக்குள்ளே பேசிக்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் த்ரூ த ஸ்பைனெக்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் திங் வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் தேர்ட் வந்து மெயினாக ஒரு ஸ்டூடெண்ட் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸை விட்டுட்டு அவன் போனான்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் த பிளேஸ் வேர் ஐ லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் மை செல்ஃப். இந்த வார்த்தை கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் சொல்லணும். அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம பிளான் பண்ணி கிராஜுவல் மேனரில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தென் த ஃபோர்த் ஒன் வந்து வி ஆர் ஜஸ்ட் பேலன்சிங் த அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் வெல் அஸ் த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வி ஆர் கிவிங் தம் வெரி குட் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் ரைட் ஃப்ரம் த ஃபஸ்ட் இயர் இன் ஆன்வர்ட்ஸ். ஸோ நீங்கள் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது செகண்ட் இயரில் கொடுப்பாங்க சம்டைம்ஸ் இல்லைன்னா தேர்ட் இயரில் கொடுப்பாங்க. பட் நம்ம அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடீஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸில் தியரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு ப்ராக்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் வி ஆர் ஜஸ்ட் பேலன்சிங் போத் த தியரி அண்ட் த ப்ராக்டிக்கல் நாலேஜ். அந்த ஸ்டூடெண்ட்டை ஒரு ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் சர்டன் பீரியட் சர்டன் தியரி கிளாஸஸ் முடித்ததுமே வி ஆர் டேக்கிங் தம் டு த கிளினிக்கல் ஏரியாஸ். கோர்சஸ் படிக்கிற பசங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது மேம்? மேம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு வரப்போ நாட் ஒன்லி ஃபார் அலைட் ஹெல்த் சயின்சஸ் என்டையர் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்குமே வி கேன் யூஸ் த வேர்ட் த எவர் க்ரீன் ப்ரொஃபஷன். ஸோ எப்பயுமே அந்த கோர்ஸ் படித்தா வேலை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் மார்க்கே வராது. ஸோ லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஹெல்த் செக்டர் அல்லது ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸோட ரோல் எவ்வளோ அப்படிங்கிறத ஒரு சின்ன வைரஸ் தட் இஸ் கோவிட் 19 இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருச்சு ஹெல்த் செக்டர் பர்சன்ஸை பார்த்து. ஸோ இந்த அலைட் ஹெல்த் பர்சனல்ஸும் வந்து தே ஆர் ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் மல்டி டிசிப்ளினரி ஹெல்த் டீம்.
ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குதுங்கம்மா. நிறைய விஷயங்கள் வந்து பப்ளிக்கு வந்து தெரியறது கிடையாது. இது வந்து ஒரு எவர் கிரீன் ப்ரொஃபஷன். ஸோ இந்த கோர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வேலை இல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி 100% இருக்காது. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் ஒரு சின்ன வைரஸ் தட் இஸ் COVID-19 இந்த உலகத்தையே வந்து ஹெல்த் செக்டர் பக்கம் திரும்பி பார்க்க வச்சுது. ஸோ அதில் அந்த ஹெல்த் டீம் மெம்பர்ஸில் ஒருத்தவங்க தான் இந்த அலைட் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அது நிறைய பப்ளிக் பர்சன்ஸ்க்கு வந்து தெரியறதில்லை. ஸோ நம்மக்கிட்ட ஆஃபர் பண்ணுற இந்த 5 கோர்ஸஸில் ஒரு கோர்ஸ் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி. ஸோ இந்த பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி படித்த ஸ்டூடெண்ட் தே கேன் ஒர்க் அஸ் இசிஜி டெக்னீஷியன்ஸ், எக்கோ டெக்னீஷியன்ஸ், கேத்லாப் டெக்னீஷியன்ஸ், தென் பேஸ்மேக்கர் இம்ப்ளான்ட் டெக்னீஷியன்ஸ், தென் எலக்ட்ரோஃபிசியாலஜி டெக்னீஷியன்ஸ், ஸோ தென் மெடிக்கல் கோடிங், இந்த மாதிரி ஈவன் தே கேன் ஒர்க் அஸ் அ லெக்சரர் இன் டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி. இதே இதை வந்து நம்ம வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இந்த கோர்ஸில் வந்து தே கேன் ஒர்க் அஸ் அ ரேடியோகிராஃபி டெக்னாலஜிஸ்ட், தே கேன் ஒர்க் அஸ் அ சிடி டெக்னீஷியன்ஸ், எம்ஆர்ஐ டெக்னீஷியன்ஸ், தென் எக்ஸ்ரே ரேடியோகிராஃபர், தென் ரேடியேஷன் சேஃப்டி ஆஃபீஸர், தென் குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜர். தீஸ் ஆர் ஆல் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. தென் இஃப் யூ கம் டு ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீஷியா, தே வில் பி கால்ட் அஸ் ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீஷியா டெக்னாலஜிஸ்ட். ஸோ ஒரு சர்ஜனுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ தட் இஸ் த சர்ஜன் அசிஸ்டன்ட். தென் ஆப்ரேஷன் தியேட்டர் ப்ராக்டிஸ்னர், தென் ஆப்ரேஷன் அனஸ்தீஷியா டெக்னாலஜிஸ்ட், மெடிக்கல் கோடிங், லெக்சரர், இதெல்லாம் அவங்களோட ஜாப். ஸோ பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி அண்ட் பெர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி, தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கோர்ஸ் வாட் வி ஆர் ஆஃபரிங். ஸோ இந்த கோர்ஸ் முடித்த ஸ்டூடெண்ட் ஒன்ஸ் அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகணும்னா, தே கேன் ஒர்க் அஸ் அ கிளினிக்கல் ப்ரொஃபஷனிஸ்ட், தென் எக்மோ ப்ரொஃபஷனிஸ்ட், தென் வேட் ஸ்பெஷலிஸ்ட், தென் கார்டியோவாஸ்குலர் டெக்னீஷியன் ஸ்பெஷலிஸ்ட், தென் மெடிக்கல் கோடிங், லெக்சரர், இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காங்க. ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம சொல்லவே வேண்டாம், பிகாஸ் அவங்களோட சிலபஸ் வந்து இட் இஸ் அ வாஸ்ட் சிலபஸ். அவங்க ஒன்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியில் போகிறப்போ அவங்களுக்கு தெரியாத ஸ்பெஷலைசேஷன் ஒன்றே இருக்காது, பிகாஸ் த சிலபஸ் வாஸ் செட்டட் இன் சச் அ வே. ஸோ அவங்களுக்கு வந்து மெடிசன் பற்றி தெரியும், சர்ஜரி பற்றி தெரியும், கார்டியாலஜி தெரியும், பல்மனாலஜி தெரியும், கேஸ்ட்ரோ தெரியும், ஆர்த்தோபீடிக்ஸ் தெரியும். ஸோ என்டையர் ஸ்பெஷலைசேஷனும் அவங்க படிக்கிறனால தே கேன் ஒர்க் அண்டர் எனி ஸ்பெஷலைஸ்டு டாக்டர். ஒரு கார்டியாலஜிஸ்ட்க்கு கீழே அவங்க வந்து ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், அந்த மாதிரி அவங்களால ஒர்க் பண்ண முடியும். சேம் கேஸ்ட்ரோ டாக்டருக்கு கீழே அவங்களால ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஆன் த ஹோல் நம்ம பார்த்தோன்னா, தெர் ஆர் நம்பர் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் திஸ் அலைட் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ ஒரு ஹெல்த் சிஸ்டம் இயங்கணும் அப்படின்னா இவங்களோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்போஸ் பிஜி படிக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு? அவங்க யூஜி டிகிரி அவங்க முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கிளினிக்கல் ஏரியாவில் அவங்க ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் அவங்களுக்கு கிளினிக்கல் ஏரியாலேயே அப்கிரேட் பண்ணணும், இல்லை நான் டீச்சிங் சைடு போகணும் அப்படின்னாலும் கூட, தெர் ஆர் லாட் ஆஃப் பிஜி கோர்சஸ் இன் த சேம் ஸ்பெஷலைசேஷன். ஸோ ஒன்ஸ் அவங்க பிஎஸ்சியில் வந்து பிஎஸ்சி பெர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி முடிச்சிருக்காங்க அப்படின்னா, தே கேன் அப்கிரேட் தெம்செல்ஸ் அஸ் எம்எஸ்சி பெர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி. தேங்க் யூ ஸோ மச் மேம், உங்கள் வேல்யூபிளான டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, எங்கள் வியூவர்ஸோட கொஷின்ஸ்லாம் ஆன்சர்ஸ் பண்ணதுக்கு. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ மேம். தேங்க் யூ ஸோ மச்.